வணக்கம். தினமும் 5 மிளகு சாப்பிடுவதால் என்ன பயன்? சொல இருமல் வந்துவிட்டால் அதிலிருந்து இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி நீண்டு விடலாம். தண்ணீரை சூடாக்கிதான் குடிக்க வேண்டும். வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு. இது சளி காய்ச்சலுக்கு காரணமாக தொற்றுக்களை நீக்கவும் உதவும். வெதுவெதுப்பான உப்பு நீரில் வாய்க்கொப்பளிக்க வேண்டும். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத இயற்கையான வழிமுறை. தொண்டையில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்கும், தொண்டை உறுத்தலை நீக்கும், சளியையும் குறைக்கும். நெஞ்சு சளி, ஜலதோஷம், நுரையீரல் மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டும் பங்கு மிளகுக்கு உண்டு. ஆஸ்துமாவில் அவதிப்படுபவர்கள் தினமும் 5 மிளகை மென்று தின்பது நல்லது. மிளகு தூளுடன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனே நிற்கும். 10 துளசி இலைகளுடன் 5 மிளகு 200 ml தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நெஞ்சு சளி கட்டுதல் நீங்கும். 4 பூண்டு பல்லுடன் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து பூண்டை பொறித்து சூடு ஆறுவதற்குள் இதை சாப்பிட வேண்டும். பூண்டை நன்றாக நசுக்கி குழம்பு அல்லது சூப்பில் போட்டும் பயன்படுத்தலாம். சளி இருமலை இயற்கை வழியில் நீங்கும். கருமிளகு இருமல் சளிக்கு மிக நல்ல மருந்து. கருமிளகு டீ குடிப்பது தொண்டை வலியை குறைக்கும். 1 கப் வெந்நீரில் 2 டேபிள் ஸ்பூன் தேன், சிறிதளவு கருமிளகு சேர்த்துக் கொள்ளலாம். இதை அப்படியே மூடி வைக்கவும். 15 நிமிடங்களுக்கு பிறகு இதை குடிக்கலாம். சூடான பாலில் மஞ்சள் சேர்த்து பருகுவது சளியை போக்கும். பால் மற்றும் மஞ்சளில் நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல பொருட்கள் உள்ளன. பொதுவாகவே சளி போன்ற பாதிப்புகள் இல்லாத நாள்களிலும் பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பது ஆரோக்கியத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.